ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பூரவல்லியோட பயன்களை பற்றி. நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படி வந்து துளசி செடியை வளர்க்குறோமோ அது மாதிரி நம்ம கற்பூர இலையுமே நான் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்ந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நான் அவங்களோட லைஃப்பில் அடிக்கடி சளி, காய்ச்சல், வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து இந்த கற்பூரவல்லி இலை வந்து ரொம்ப வந்து பயனளிக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த செடியை வந்து அவங்க வீட்டில் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது மெயினாக பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சுவாச பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு, மூக்கில் வந்து நீர் ஒழுகுதல், தொண்டைக்கட்டு, அப்புறம் வந்து இருமல், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குறப்ப ஒரு டீ போட்டோ இல்லை அதில் மஞ்சளோ இல்லை மிளகோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அது மாதிரி கொடுக்குறப்போ அந்த அது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் ஆக்ட் பண்ணுது. அது போக அது வந்து ஒரு ப்ராங்கோ டைலேட்டராகவும் ஆக்ட் பண்ணுது. ப்ராங்கோ டைலேட்டர்னா என்னென்னா நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளி எல்லாமே வெளியில் கொண்டு வரும். ஒரு ரெண்டு மூணு இலையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா மென்னுட்டிங்கனாவே போதும், மென்னு முழுங்கிட்டிங்கனாவே போதும், அடுத்த நாளே நீங்கள் நல்லா பார்க்கலாம். சளி வந்து நல்லாவே வந்து நம்ம லங்ஸ்லேருந்து வெளியில் கிளியரப் ஆகி இரும்பல் மூலியமாகவே இப்படியோ வெளியில் வந்து வரும். ஸோ அது வந்து சுவாச பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து தோல் சம்மந்தமான வியாதி. தோல் சம்மந்தமான வியாதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பூச்சி கடியோ இல்லை ஏதாவது சொறி அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த சாரை வந்து நம்ம அந்த இடத்துல விட்டோம் அப்படின்னாவே அதுவே வந்து ஓரளவுக்கு அது வந்து ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்க ஆசிட்ஸ் எல்லாம் வந்து ஒமேகா ஆசிட்ஸ் வந்து அதில் இருக்கிற எல்லா கெட்ட தன்மையும் வெளியேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாத நம்மளுடைய பிளட்டை ப்யூரிஃபை பண்ணி அதில் இருக்க நம்மளுடைய பிளட்டில் இருக்க டாக்ஸின் ஸ்வெட் மூலமாக வெளியில் கொண்டு போய் நம்மளுடைய ஸ்கின்ஸை வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக வந்து வச்சுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது நிறைய வந்து வயசாக ஆக எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகும், சீக்கிரமாக கால்சியம் குறைபாடுகள் ஏற்பட்டு அதனால் எலும்புகள் வந்து முறிவு அடிக்கடி ஏற்படும். ஸோ இந்த கற்பூரவல்லியை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறப்போ அதில் ஏற்கனவே ஒமேகா 6 இருக்கிறதுனால அது வந்து அந்த எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு டக்குன்னு கீழே விழுகாமல் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு அந்த தேய்மானத்தை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கும். ஏன்னா மெயினாக டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் ஏற்றுறதுனால நம்மளுக்கு அந்த கெட்ட செல்ஸோட ப்ராலிஃபரேஷன் அதாவது அதிகரிக்கிற தன்மையை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தும். அது போக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி, அதாவது படப்படுப்பு இல்லை கவலை அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எல்லாம் இதை அந்த இலையை சுவாசித்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக நம்ம நரம்பு மண்டலங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து இந்த இலையை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு அதோடைய வேதிப்பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது. அதை வந்து ஒரு டீ மூலயமாவோ இல்லை ஒரு சட்னியாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிறுநீரகங்களை வந்து தேவையில்லாத கழிவுகளை எல்லாமே வந்து வெளியேற்றுதல், டூ மச் ஆஃப் அரண் சால்ட் எல்லாம் வெளியில் போகாமல் ஓரளவுக்கு ப்ரொட்டக்ட் பண்ணி, ஃபேட்டு எதாக இருந்தாலுமே மாதிரி வெளியில் போக விடாமல் ப்ரொட்டக்ட் பண்ணி அதை வந்து நம்மளை ரொம்ப ப்ரொட்டக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளுடைய பாடி டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து வெளியில் ஏற்றிட்டு நம்மளோட இம்யூனை வந்து பூஸ்டப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுரம். ஜுரத்தில் பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து எப்போ வந்தாலுமே நம்ம இந்த ஸோ ஃபீவர் எப்போ வரப்பையும் நம்ம இந்த ஒரு ரெண்டு இலைகளை வந்து நல்லா மென்று அது பறித்து சாப்பிட்டாலே போதும், அந்த சாறு உள்ளே போனாலே போதும், ஓரளவுக்கு ஃபீவர் கண்டிப்பாக குறையும். அது போக இது வந்து மெயினாக சாப்பிடக்கூடாதவங்க யாருன்னா பால் கொடுக்கும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் கூட. ஸோ முடிஞ்சளவு வந்து இது வந்து எல்லா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல அருமருந்தாக இருக்கும். இல்லை ஏதாவது ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது எல்லாமே கிளியர் அப் பண்ணி விட்டுரும். அப்புறம் அது ஒரு நல்ல இம்யூன் சிஸ்டத்தையும் வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து நம்ம இந்த செடியை வந்து நம்ம வீட்டில் நட்டு இது வந்து எல்லாருமே பயன்பெறணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு வேண்டுகோள்.
இதை வந்து ஒரு டீயாவோ ஒரு தேனில் ஒரு மிளகில் இல்லை ஒரு மஞ்சளில் இந்த மாதிரி ஒரு சட்னி மூலயமா செஞ்சு இது எப்படியாவது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு டெய்லி இதில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்கள நிறைய ப்ராப்ளத்துலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ முடிஞ்சளவு வீட்டில் வந்து இதை எல்லாருமே வந்து பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரை எல்லாருக்குமே வந்து இதை நீங்கள் எடுத்து கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்பெறணும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.